ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 14th November வேர்ல்ட் டயபெட்டிக்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க. அதாவது உலக நீரழிவு தினமாக கொண்டாடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி டயபெட்டிக்ஸ்னால் என்னது, இது ஏன் ரொம்ப டேஞ்சரஸான டிசீஸாக கருதப்படுறாங்க, இது ஃபஸ்ட்டு டிசீஸா, இதுக்கு உணவு முறையை மாற்றினாலே இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அந்த மாதிரி விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டயபெட்டிக்ஸ் ஒரு உடல் அஃபெக்டாக இருக்குன்னு எப்போ சொல்ல முடியும்னா, அந்த உடலில் இருக்கிற ரத்தத்தோட சர்க்கரை அளவு கண்ட்ரோல் இல்லாமல் ஏறிட்டே இருக்கும்போது டயபெட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ டயபெட்டிக்ஸில் நிறையா டைப்ஸ் இருக்குது, ஆனால் இப்போ அதுக்குள்ளே நம்ம இப்போ ரொம்ப டீப்பாக போவாண்டாம். இந்த வீடியோவோட நோக்கம் என்னதுன்னா, எப்படி இந்த டயபெட்டிக்ஸை கட்டுப்படுத்த முடியும், சாப்பாடு முறைகளை மாற்றினாலே டயபெட்டிக்ஸை கட்டுப்படுத்த முடியும், அந்த வழிமுறைகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, ரைஸ். ஸோ எப்போதுமே வீட்டில் பாலிஷ்ட் ரைஸ் தான் செய்வாங்க, அதனால பாலிஷ்ட் ரைஸ் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். ரைஸ் சாப்பிடவே முடியாதான்னா இல்லை, சில டைப் ஆஃப் ரைஸ் சாப்பிட்லாம். ஸோ பாரம்பரியமாக பண்டைய காலத்தில் மாப்பிள்ளை சம்பா அரிசி, வெண்கார அரிசி, கருப்பு கவுனி அரிசி, புகார் அரிசி, அது மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் அரிசி இருக்குது. அந்த மாதிரி டைப்ஸை நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ பாடியில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கும்போது சுகர் சீக்கிரமாக வந்து பிளட்டில் சேராது. ஸோ இது டயபெட்டிக்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே சமயம் அதில் ஃபைபர் ரிச் கண்டென்ட் இருக்குது ஜாஸ்தியாக, அதே சமயம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வந்துட்டு பாடியோட மெட்டாபாலிசமை இம்ப்ரூவ் பண்ண உதவுது. ஸோ இப்போ பார்க்குறது தான், நீங்கள் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரைஸ் சாப்பிட்லாம் அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் வாட்டர் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க வீட்டில், வெளியிலையும் கேட்டிருந்தீங்கன்னா, நல்லா தண்ணி குடிங்க. அவங்க சொல்கிறதுல தப்பே இல்லை. இப்போ தண்ணி நல்லா கரெக்டான அளவில் குடிக்கும்போது உடலில் இருக்கிற ஆர்கன்ஸ் நல்லா வேலை செய்யுது. அப்போ லிவர், அதாவது கல்லீரல், இன்சுலின் அளவை பக்காவாக சுரக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும்போது எல்லா ஆர்கன்ஸும் நல்லா வேலை செய்யும் போது உடலோட மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகுது. இம்ப்ரூவ் ஆகும்போது டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் தண்ணி டெய்லி நல்லா குடிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸும் கொடுக்குறேன். இப்போ உங்கள் வெயிட்டை 20 டிவைட் பண்ணும்போது வர வேல்யூவை தான் நீங்கள் லிட்டராக கன்சிடர் பண்ணிங்கன்னா, அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நீங்கள் டெய்லி குடிக்கணும். சப்போஸ் ஒரு மனுஷனோட வெயிட் 60 kg, 60 / 20 வந்துட்டு வேல்யூ 3. ஸோ இப்போ 3 liters ஆஃப் வாட்டர் அந்த மனுஷன் டெய்லி குடித்தான்னா அவனோட ஆர்கன்ஸ் வந்துட்டு நல்லா வேலை செய்யும். அதனால நம்ம டயபெட்டிக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்குறது காய்கறிகள் மற்றும் கீரைகள். இந்த காய்கறிகள் கீரைகளை நம்ம மதிய உணவில், காலை உணவில் அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கீரைகள் காய்கறிகளை நல்லா பிசைஞ்சு மெதுவாக மென்று சாப்பிடும் பொழுது கீரையில் இருக்கிற நார்ச்சத்து சர்க்கரையை ரத்தத்தில் வேகமாக கலக்காமல் மெதுவாக பண்ணுது. அதே சமயத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற புடலங்காய், பீக்கங்காய், சுரக்காய் அந்த மாதிரி காயை அதிகமாக சேர்த்துக்கோங்க. தரைக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகளை சாப்பிட வேண்டாம். கோவக்காய், சுரக்காய், அவரைக்காய், வாழைப்பூ, சுண்டாக்காய் வத்தல், முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நல்லா பலனளிக்கக்கூடியது. பாகக்காய் வந்து சர்க்கரை நோயை நல்லா கட்டுக்குள்ளே வைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்குறது பழங்கள். பழங்கள் வந்து பார்த்தோம்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற, இனிப்பு குறைவான, துவர்ப்பு சத்து அதிகமாக இருக்கிற பழங்களை நம்ம தினமும் சாப்பிட்லாம். மாம்பழம், சப்போட்டா, மோரிஸ், வாழைப்பழம் இது மாதிரி ஹைப்ரிட் வாழைப்பழங்களை தவிர்த்துக்கலாம். மற்ற பழங்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். தோலோடு இருக்கிற ஆப்பிள், துவர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற இளம் பழுப்பு நிறத்தில் இருக்கிற கொய்யா, நாவல் பழம், மாதுளை, பப்பாளி இது மாதிரி பழங்களை அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிற ஆரஞ்சு, எலுமிச்சம்பழம், நெல்லிக்கனி இதெல்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்குறது பழக்க வழக்கங்கள். நம்ம நார்மலாக நீரழிவு நோய் இருக்கும் பட்சத்தில் 3 months ஒரு தடவை HbA1c அப்படிங்கிற டெஸ்ட்டை வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய ரத்தத்தில் சுகருடைய அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத
தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் 3 மாத இடைவெளியில் கண்டிப்பாக முறையாக பண்ணிக்கலாம். ரெகுலராக காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு சின்ன உடற்பயிற்சி பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் காலை மாலை வந்து நடைப்பயிற்சியை கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளணும். 8 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தூங்கிக்கலாம். இடையில் தியானம் பண்ணிக்கலாம். முடிந்தளவு சில யோகா, சிம்பிளான யோகா பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய சர்க்கரை நோய் அளவு கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். உடல் நலத்தை விட நம்முடைய மனநலம் தான் முக்கியம். மனநலம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எதை பற்றியும் அதிகமாக சிந்தனை பண்ணக்கூடாது. இனி அது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படிங்கிற தேவையற்ற எண்ணங்களையே முற்றிலுமாக தவிர்க்கலாம். ஒரு மனசு நம்ம எப்படி சுத்தமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அது மூல நம்முடைய எண்ணங்களும் ஆரோக்கியமாக இருந்துக்கலாம். அதிகமாக வேண்டாததுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு பிடித்த ஒரு பழக்கத்தை நீங்கள் முறையாக 15 நிமிஷம் டெய்லியும் உங்களுடைய மனதுக்கு வேண்டி நீங்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். இது மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அதே சமயத்தை சர்க்கரை நோயை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம்.